வணக்கம். நல்ல கதமும் சேனல்லேருந்து நான் பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு எபிசோடு, எதெல்லாம் கெட்டு போகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடிக்கடி பார்த்துக்கிட்டே எதையாவது பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண் கெட்டுரும். பார்க்காமலே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பயிர் கெட்டு போகும். ரொம்ப பாசம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு பிள்ளைகள் எதை கேட்டாலும் வாங்கி வாங்கி கொடுத்துட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக குழந்தைகள் கெட்டுப்போகும். நம்ம கொடுத்தது யாருக்காவது உதவியாக பணம் கொடுத்துருந்தோமா, அதை திருப்பி கேட்காம விட்டோன்னா அந்த கடனும் கெட்டுப்போகும். திருப்பி கேட்கும்போது உறவுக்காரங்களுக்கு கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறவு கெட்டுப்போகும். எந்த வயசில் நம்ம பணம் சேர்க்கணுமோ அந்த வயசில் சேர்க்காத பணமும் கெட்டுப்போகும். தேடாத வயசில் செல்வம் கெட்டுப்போகும். திகிட்டுச்சுன்னா விருந்து கெட்டுப்போகும். அதுக்கு தான் அன்றைக்கே சொன்னாங்க, விருந்தும் மருந்தும் மூணு நாள்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரே வேளையில் கூட திகட்டுற அளவுக்கு சாப்பிட்றவங்களையும் நம்ம பார்க்கோம். ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு விருந்து வச்சாலும் அளவோடு சாப்பிட்றவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் படிக்காமலே இருந்தால் கல்வி கண்டிப்பாக கெட்டுப்போகும். அடிக்கடி குழந்தைகளை படிப்படின்னு சொன்னால் குழந்தைகளே கெட்டு போயிடும். ஏன்னா காலையில் ஸ்கூலு, அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்தால் டியூஷனு, அப்புறம் ராத்திரி திரும்பியும் வீட்டில் வந்து ஹோம்ஒர்க்கு, மறுநாள் காலையில் எக்ஸ்ட்ரா கிளாஸு, இப்படியே வச்சுட்ருந்தோன்னு வச்சுக்கோங்க குழந்தைகள் கெட்டுப்போகும். அதுக்காக குழந்தைகளுக்கு படிப்பே இல்லாமல் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கல்வி கெட்டுப்போகும். ஒழுக்கம் இல்லாத வாழ்வு கெடும். என்ன ஒழுக்கம் இல்லாத வாழ்வு கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, குடும்பத்துக்கு தமிழில் அழகான ஒரு வார்த்தை உண்டு, தம்பதிகளுக்கு தாம்பத்தியம்னு. அந்த தாம்பத்தியம் தாங்க ஒழுக்கங்கிறது. ஏன் தெரியுமா? கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து பத்தியம் இருக்காங்கள்ல. பத்தியம்னு சொன்னோன்னா உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் புளி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு பேர் பத்தியம் இல்லைங்க. தாம்பத்தியத்தில் தாம்பத்தியம் இருக்கிறதுக்கு பேர் தான் தாம்பத்தியம். கணவன் இல்லாத நேரம் மனைவி வேற ஒரு ஆளோட இருக்கிற நட்போ இல்லை உறவோ, இல்லை மனைவி இல்லாத நேரம் கணவன் தகாத பெண்களோட உறவு வைத்திருந்தாலோ அதுக்கு பேர் ஒழுக்கமானதில்லை. அதுதான் ஒழுக்கம் இல்லாத வாழ்வு கெட்டு போகுங்கிறது. எங்கே இருந்தாலும் நல்ல முறையில் இருந்தால் அந்த வாழ்வு சிறப்பாக இருக்கும். சேராத உறவும் கெட்டு போகுங்க. எப்படி சேராத உறவு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு, அதாவது இந்த தலைமுறை, இதுக்கு அடுத்தாக்கில் வளர்ந்து கொண்டு வரக்கூடிய தலைமுறைக்கு உறவுகளுடைய தன்மை தெரியலை. காரணம் என்னென்னா, விடுமுறை நாட்கள்லாம் நம்ம உறவுக்காரங்க வீட்டுக்கு போனது போக, இன்றைக்கெல்லாம் நம்ம எல்லோரும் சொல்கிற வார்த்தை, என் பிள்ளைக்கு இங்கே விட்டு வேறு எங்கே போனாலும் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுனாலேயே, சித்தி சித்தப்பா மாமா அத்தை அப்பாவோட அண்ணன் தம்பி இப்படி பெரியப்பா சித்தப்பா எந்த உறவுகளை பற்றியுமே தெரிகிறதுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. சிற்றின்பத்தால் பெயரும் கெடும். சிற்றின்பங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல விரும்பலை, அதை மேலோட்டமாக சொன்னாலே அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம செய்யும்போது பெயர் கண்டிப்பாக கெட்டுப்போகும். கூடா நட்பும் கெடும். நல்ல நட்பு இருக்கணும். கூடா நட்புங்கிறதுக்கும் நல்ல நட்புக்கும் ஒரு சின்ன உதாரணம் தான், நம்ம பண்ணுற செயல் தப்புனா அதை சுட்டி காட்டி நம்மளை வழி நடத்துகிற மொதல் ஆள் நம்மளுடைய ஃப்ரெண்டாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நல்ல நட்புக்கு அழகு. நம்ம என்ன கெடுதல் பண்ணாலும் அதை பார்த்துக்கிட்டே இருந்து அதுக்கும் பார்த்து கேட்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கூடா நட்பு. அது கண்டிப்பாக கெட்டுத்தான் போகும். நயமில்லாத சொல்லும் கெடும். அதாவது இறைவன் வந்து ஒரு மிகப்பெரியவன் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கணும். எந்த பொருளை எந்த உறுப்புகளை ரெண்டாக கொடுக்கலாம் மூணாக கொடுக்கலாம்னு யோசித்த கடவுள் சில இதை மட்டும் ஒன்றா வச்சுருக்கிறான். அதில் உன்னதமானது நாக்கு. அதில் இருந்து நாம் உச்சரிக்கக்கூடிய வார்த்தை வந்து நயமில்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது கெட்டுப்போகும். கடன் வாங்கிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வாழ்வு கெட்டுரும். இருக்கிறத உண்மையை சொல்லி மனைவி கிட்ட கணவனும் கணவன் கிட்ட மனைவியும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணம் அனைத்தையும் சொல்கிறது தாங்க. சில பேர் வந்து மனைவி கேட்காங்கிறதுக்காக அவகிட்ட தான்ட்ட ரூபா இல்லைன்னா கூட பரவாயில்ல கடன் வாங்கி வாங்கி கொடுக்கும்போது அந்த குடும்பம் கெட்டுப்போகும். கணவனுக்கே தெரியாமல் தான் மனைவி வந்து தனிப்பட்ட முறையில் கடன் வாங்கினாலும் அந்த குடும்பம் கெட்டுத்தான் போகும். பிரிவால் இன்பம் கெடுங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, பிரிஞ்சிருந்தால் நம்ம பணத்தை சேர்க்கலான்னு. பணத்தை சேர்க்க முடியும், ஆனால் இன்பத்தை கொடுக்கவே முடியாது. அது அது வயசில் சேரக்கூடிய இடத்துல சேர்ந்து இருந்தால்தான் இன்பம். அது இல்லைன்னா பிரிவால் இன்பமும் கெட்டுத்தான் போகும். பணத்தால் அமைதி கெடும். முதல்ல பணம் சேர்க்கணுங்கிறது மாதிரி இருக்கும். கவிப்பேரரசு வைரமுத்து வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், இந்த பணம்ங்கிறது எப்படின்னா அது ஒரு பொன்மான் மாதிரி.
முதல்ல அதை நம்ம பிடிக்கணும்னு நினைப்போம், அதுக்கப்புறம் அதை பிடிக்கணுங்கிற வெறி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பின்னாடி நம்மளை ஓட 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 விரட்டிக்கிட்டே விரும்பார். அதை மாதிரி பணம் ஒரு அளவுக்கு தான் நமக்கு வேணும், அளவுக்கு மீறி பணம் சேர்ந்துருச்சுன்னா நம்மள்ட்ட அமைதி கெட்டு போயிடும், கோபத்தால் அறமும் கெட்டுரும். அதாவது ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு அப்படிம்பாங்க. ஆத்திரமும் கோபமும் ஒன்று தான். அது ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த அறிவை வந்து சிந்திக்க விடாமல் தடை பண்ணும்போது அந்த கோபத்தால் அறமும் கெட்டுப்போகுது, சிந்திக்காத செயலும் கெட்டுரும். எந்த ஒரு செயல் நம்ம செய்கிறதா இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது அதை பற்றி நம்ம யோசிக்கணும். நம்மளுக்கு நல்லது சொல்லக்கூடியவங்கள்ட்ட ஆலோசிச்சுட்டு அப்புறம் செஞ்சணும் வைங்களேன், அது எந்த செயலாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். அப்படி சிந்திக்காமல் உடனே ஒரு செகண்டில் முடிவெடுத்து நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அது கெட்டு போகும். ரொம்ப சோம்பேறியாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வளர்ச்சி கெட்டு போயிருங்க. நிறைய பேர் காலம் வரும், நேரம் வரும், அதிர்ஷ்டம் வரும் இப்படியெல்லாம் நம்பிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வளர்ச்சி கெட்டு போயிடும். நாளும் காலமும் யாருக்காகவும் நிற்கிறதில்ல, ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வளர்ச்சி கெடுறதுக்கு சோம்பல் ஒரு காரணமாக இருக்கும். சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தால் வேலை கெட்டு போகுங்க. இது வந்து ஆணுக்கு மட்டும்தானா, பெண்ணுக்கு மட்டும்தானா, குழந்தைகளுக்கு மட்டும்தானான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, எல்லாருக்குமே இது பொருந்தும். காலையில் என்ன டிஃபன் பண்ணணும்னு இரவே யோசித்து செஞ்சுருந்தால் அது சிறப்பாக இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போதே சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு இது இது செய்யணும்னு நினச்சி இன்முகத்தோடு இருந்தால் அந்த வேலை நல்லாயிருக்கும். சோம்பேறித்தனமாகவே எழுந்திரிச்சு என்னத்தை போட்டு செய்ய அப்படின்னு பெண் நினைத்தாலோ, இல்லை வீட்டில் இருக்க கணவன் என்னத்தை போய் வேலைக்கு என்ன சம்பளம் என்னத்தை பண்ண ஒன்றும் வேண்டப்பா அப்படின்னு சோம்பலாக இருந்தால் அந்த வேலை கெட்டு போகும். மோகத்தால் மானம் கெட்டு போகும். மோகங்கிறது அளவுக்கு அதிகமான ஒரு ஆசைக்கு கூட வச்சிடலாம். முறையற்ற உறவால் முறையான உறவும் கெட்டுப்போகும். இது வந்து எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். முறையற்ற செயல் நம்ம செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது கணவன் பாதிக்கப்படும் போது மனைவிங்கிற உறவு கிட்ட போகும், மனைவி கிட்ட போகும்போது கணவன்கிற உறவு போகும். இப்படியே அம்மாங்கிற உறவு, அண்ணங்கிற உறவு, இது எல்லாமே முறையில்லாத தன்மையில் வரும்போது கெட்டுப்போகும். அச்சத்தால் வீரம் கெடும். அதாவது நிறைய பேருக்கு பயத்துக்கும் மரியாதைக்கும் வித்தியாசம் தெரியறதில்ல. சில பேர் வரும்போது தடபடன்னு எந்திரிப்பாங்க, அதுக்கு பேர் மரியாதை இல்லை, பயம். மரியாதைங்கிறது தானாக வரணும். அந்த மரியாதைக்கும் பயத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயத்தால் வந்து வீரம் கெட்டு போயிடும். அறியாமையால் முடிவு கெடும். ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு சரியாக தெரியலைன்னா அடுத்தவங்கள்ட்ட கேட்டுட்டு முடிவு எடுக்கணும், இல்லைன்னு சொன்னால் நம்ம எடுத்த முடிவு கெட்டுத்தான் போகும். அதே மாதிரி உழைக்காமலே ஒரு உடல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கெட்டு போகும். வடிவேலு சொல்வார், சும்மா இருந்து பாருங்கள் அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும்னு. எதுக்குங்க சும்மா இருக்கணும்? மாற்றுத்திறனாளி கூட தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உழைக்கணும்னு நினைக்கிற இந்த உலகத்தில் நல்லா இருக்கிற உடலை வச்சுட்டு நம்ம சும்மா இருந்தால் அது கெட்டு போகாமல் என்ன செய்யும்? இறைக்காத கிணறும் கெடும். இன்றைக்கி நிறைய வீட்டில் கிணறுகள் இல்லை, நிறைய ஊர்களில் கிணறுகள் இல்லை, ஆனால் இருக்கிற கிணறு ஒரு இறைக்க இறைக்க தான் நீர் இருக்கும். இயற்கை சீற்றத்தால் நாடும் கெட்டுப்போகும். இல்லால் இல்லாத வம்சம் கெடும். இயற்கை சீற்றத்தால் நாடு கெடும்னா, இப்போ சுனாமியில் ஆரம்பித்து விதவிதமான பெயர்களில் வந்துட்டுருக்கிற கடலில் உள்ள சீற்றமாக இருக்கட்டும், காற்றுடைய சீற்றமாக இருக்கட்டும், இயற்கையினுடைய சீற்றம் வந்து கண்டிப்பாக அழிவத்தம் கொடுக்கும். மனைவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வம்சமே கெட்டுப்போகும். இறக்கமே இல்லாத இதயமும் கெட்டுப்போகுங்க. அதாவது பிறக்கும்போது இறப்பு நிச்சயிக்கப்படுகிறது. அப்போ இறக்க போகிறோன்னு தெரிஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஆனால் இறக்கத்தோடையாவது வாழலாம்ல. அப்படி இல்லாத போது இரக்கமில்லாத இதயம் கூட கெட்டுப்போகும். ஓய்வில்லாத முதுமை கெடுங்க. அதாவது 56 வயசு 58 வயசுன்னு அரசாங்கமே ஒரு வயசை நிர்ணயிச்சிருக்கும் போது நிறைய குடும்பங்களில் நம்ம பார்க்குறோம், பால் பூத்துக்கு, ரேஷன் கடைக்கு பிள்ளையில கூட்டிகிட்டு வர்றதுக்குன்னு அந்த வயதானவங்களுக்கு முதுமையில் கூட ஓய்வு இல்லாமல் இருக்கும்போது அந்த முதுமை கெட்டுத்தாங்க போகும். இதுக்கும் எடுத்தாக்கில் பார்த்திங்கன்னா அளவில்லாத ஆசை கெட்டுரும். அதாவது பார்க்குற பொருளெல்லாம் வாங்கணும்னு நினச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொருள் நமக்கு தேவையான்னு முதல்ல யோசிக்கணும். அடுத்த வீட்டில் வச்சுருக்காங்க, ஏற்ற வீட்டில் வச்சுருக்காங்க, பக்கத்து வீட்டில் வச்சுருக்காங்கங்கிறதுக்காக வாங்க ஆரம்பித்தோம்னா அது உண்மையிலே கேட்டில் கொண்டு போய் விடுங்க. இலக்கில்லாத பயணமும் கெடும். முதல்ல நம்ம எங்கே போகணும், அதுக்கப்புறம் ஏன் போகணும், இதனால் என்ன பிரயோஜனம், இப்படி என்ன இருந்தால்தான் சரியாக இருக்கும். உண்மை இல்லாத காதல் கெட்டுருங்க.
இன்றைக்கி இது ரொம்ப பேச வேண்டிய ஒரு விஷயமாகவே இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ஒரு மெச்சூர்டு இல்லாத லவ் இல்லை அந்த வயதுக்கு வந்ததுக்கப்புறம் காதலிக்கும் போது கூட பொய்யில் தான் காதலுக்கு பொய்யுங்கிறது ஒரு வரையறுக்கப்படாத சட்டமாயிட்டு. ஆனால் பொய் மட்டுமே காதலாக இருந்தால் அது கண்டிப்பாக கெட்டுப்போகும். உணர்வு இல்லாத இனமும் கெட்டுப்போகுங்க. அது எதாக இருந்தாலும் சரி உணர்வு இருக்கணும். பணமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய சிறப்பு கெட்டுப்போகும். சொல் பிழை நேர்ந்தால் பெயரும் கெட்டுப்போகும். அதாவது ஒருத்தரை சொல்லணும்னா நல்ல வார்த்தைகளில் சொல்ல முடிந்த அளவுக்கு சொல்லணும். தகாத வார்த்தையை டக்குன்னு சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம பேர் கெட்டுப்போக தான் செய்யும். தூண்டாத திரியும் கெடுமாங்க. அதாவது எப்பேற்பட்ட விளக்காக இருந்தாலும் சரி அதை தூண்டி விடுறதுக்கு ஒரு தூண்டுகோல் கண்டிப்பாக தேவைப்படும். தூற்றி பேசும் பேச்சும் கெட்டுப்போகுங்க. அதாவது சம்மந்தமே இல்லாமல் நமக்கு தெரியுதோ தெரியலையோ அவங்க அப்படி தான், அவள் அப்படி தான், இவன் இப்படி தான், இவன் இப்படி தான், இப்படியே பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேச்சு கெட்டுப்போகும். காய்க்காத மரமும் கெடும். ஒரு மரம் வெறுமனையே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பூவில்லை காயில்லை கனி இல்லைன்னா அதுக்கு பேர் மரம் இல்லைங்க. காடு அழிந்தால் மழையும் கெட்டுப்போகும். குறிப்பினால் வேட்டை கிடைக்கும், குறி தப்பினால் வேட்டை கூட கெட்டுப்போகும். வேட்டையாடுறவனுக்கு குறிப்பாக்குறது ரொம்ப முக்கியம். குற்றம் பார்த்தால் சுற்றம் கெட்டுப்போகும். வசிக்காத வீடும் கெட்டுப்போகுங்க. நிறைய பேர் வசதி இருக்குங்கிறதுக்காக அங்கங்கே அங்கங்கே வீடுகளை வாங்கி வச்சுருக்காங்க. எப்போவாவது அக்கேஷனலுக்கு நாங்கள் வந்து தங்குவோம், சீசனலுக்கு வந்து தங்குவோம்பாங்க. ஆனால் அது வரைக்கும் அதில் வசிக்காத போது அந்த வீடு கெட்டுத்தான் போகும். வறுமை வந்துச்சுன்னு வைங்களேன், எல்லாமே கெட்டு போயிருங்க. அதுவும் இளமையில் வறுமை ரொம்ப கொடுமை. அந்த மாதிரி வறுமை வரவே கூடாது. குளிக்காத மேனி கெட்டுப்போகும். அகம் சுத்தமாகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். புறம் சுத்தமாகிறதுக்கு கண்டிப்பாக குளிச்சே தீரணுங்க. குளிர்ந்து போனால் உணவும் கெட்டுப்போகும். ஆனால் இது இன்றைக்கி ஒத்து வரவே செய்யாது. ஏன்னா சமையல் ஒரு நாளைக்கு பண்ணி ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாமாங்கிற பிளானிங்கில் தான் இன்றைக்கி நிறைய வீடு நடந்துகிட்ருக்கு. அந்த குளிர்சாதன பெட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பமே இருக்காது போல். ஆனால் சொன்ன வாக்கு, குளிர்ந்து போனால் உணவும் கெட்டுப்போகும். பொய்யான அழகும் கெடும். நிறைய பேர் நினைக்காங்க மேக்கப்போடு இருந்தோம்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம அழகாக தெரியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஐப்ரோ போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் லிப்ஸ்டிக் தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் மஸ்கரா போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. எங்கள் ஊரில் ரொம்ப கேலியும் குசுமத்தனமும் நிறைந்த ஒரு திருநெல்வேலி. இங்கே சொல்லுவாங்க கல்யாண பொண்ணை கல்யாணத்து அன்னைக்கு பார்க்கக்கூடாது, கல்யாணத்துக்கு மறுநாள் போய் பார்க்கணும், அப்போ தான் மேக்கப் இல்லாமல் எப்படி இருக்குன்னு தெரியும்பாங்க. ஆனால் இது ஆணுக்கும் பொருந்தும். பொய்யான மேக்கப் வந்து அழகை கெடுத்துரும். பொய் மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் புகழும் கெட்டுப்போகும். நம்மளை பற்றி ஒரு முகவரி கொடுக்குறாங்க, ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏ அவங்ககிட்டலாம் போயிடாதப்பா, பொய்யை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டாங்கன்னு வந்துடும். துடிப்பு இல்லாத இளமை கெடும். வாலிப வயசில் உள்ளவங்களுக்கு அந்த துடிப்பு இருக்கணுங்க, துருதுருப்பு இருக்கணும். துவண்டு போனால் வெற்றி கெட்டுப்போகும். இன்றைக்கி நிறைய பேர் ஒரு விஷயத்தில் கூட தோல்வி சந்திச்சிட்டாங்கன்னா அதோட துவண்டு சுருண்டு படுத்துடுறாங்க. அப்படி இல்லைங்க, முயற்சி தோற்றுப்போகலாம், ஆனால் முயற்சி செய்வது ஒரு நாளும் தோற்றுப்போகாது. தொடர்ந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. தூங்காத இரவு கெடும். இன்றைக்கி நிறைய பேருக்கு தூக்கம் இருக்கிறதில்ல. ஒன்று அவங்களுடைய வேலை காரணம், இன்னொன்று செல்லு காரணம். அதை பார்த்துட்டே இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுத்துருதாங்க. தூங்கினால் பகலும் கெடும், கவனமில்லாத செயலும் கெடும். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கேர் எடுத்து செய்கிறதுக்கும் அந்த கவனம் இல்லாமல் செய்கிறதுக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குதுன்னு செய்து பார்த்தால் தெரியும். கருத்து இல்லாமல் எழுதுனா அந்த எழுத்தும் கெட்டுப்போகும். அடுத்தவர்கள் கெட்டுப்போகட்டும் என நினைத்தால் நாமே கெட்டுப்போவோம். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. எப்பயுமே அவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்திலே இருந்து கேட்டுட்ருக்கிற இறைவன் நம்மளை கெடுத்துட்டோம். ஏன் கேளுங்க, நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் தான் வெற்றிக்கான முதல் வழியாக இருக்கும். இன்னொரு விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதாவதுங்க, அரசாங்கம் சொன்னதுனால மட்டும் இல்லை, அரசாங்கம் செய்யக்கூடிய நிறைய இலவசங்களை வாங்கிறதுக்கு நம்ம போட்டா போட்டி போட்டுட்ருக்கோம். ஆனால் அரசு சட்டப்படி டூவீலரில் போகும்போது கண்டிப்பாக ரெண்டு பேரும், வண்டி ஓட்டுறவங்களும் வண்டிக்கு பின்னாடி அமர்ந்து செல்பவர்களும் கண்டிப்பாக தலைக்கவசம் போடணும், ஹெல்மெட் ரெண்டு பேரும் போட்டிருக்கணும்னு சட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அதை போடுறதே இல்லை. நம்ம நிறைய வண்டிகளை பார்க்குறோம், டூவீலர்ஸு ஹெல்மெட்டை தூக்கி முன்னாடி வச்சுருப்பாங்க. எங்கே
பெட்ரோல் டேங்க் மேலே வச்சுருப்பாங்க. ஏன்னா அது அங்கே யாரையாவது பிசியை பார்த்தா டக்குன்னு போலீஸ்காரங்களை பார்த்தோன்னா மாட்டிக்கலான்னு. இது போலீஸ்காரங்களுக்காக நம்ம போடுறது இல்லைங்க. தலைக்கவசம் போடுறது காவல்துறைக்காகவா இல்லை அவங்களுக்கு கெட்டுற ஃபைனுக்காகவா? நம்ம உயிருக்காகங்க. எதை கேட்குறோமோ இல்லையோ தயவுசெய்து இதை கேளுங்க. ஏன்னா சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு தோழி கணவனோடு போயிட்டுருக்கும்போது ஹெல்மெட்டு போடாத காரணத்தால் இப்போ ஆஸ்பத்திரியில் அவதிப்பட்டுருக்கா. எனக்கு அந்த விஷயத்தை கேட்டதுலேருந்து மனநிலை சரியில்லை. ஆனால் இதை உங்களோட நான் ஷேர் பண்ணுற காரணம் என்ன அப்படின்னா, இதை கேட்கும் போதாவது தயவுசெய்து போட்டுட்டு போங்க. கார் ஓட்டிகிட்டு போகிறவங்க கண்டிப்பாக ஃப்ரண்ட் சீட்டில் உள்ளவங்க பெல்ட்டு போடுங்க. டூ வீலரில் போகிறவங்க நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு சகோதரி சொல்கிறதா நினச்சி வண்டி ஓட்டுறவங்களும் தலைக்கவசம் போடுங்க. வண்டியில் ட்ராவல் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக ஹெல்மெட் இல்லாமல் பயணம் செய்யாதீங்க. நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்போம். முடிந்தவரை நல்லதை மட்டுமோ நினைப்போம். இந்த எபிசோடை நான் இதோடு முடிக்கிறேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டக்குன்னு அமர்த்திடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரதி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நல்லை கதமும் சேனலோடு. உறவுகள் தொடரட்டும்.